அகாந்தே தேர்ஸ் பேசலாம். அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் நியூஸ் 18 தொலைக்காட்சிகளுக்கு பிரத்யேக பேட்டியை பார்த்துவிட்டு நாம் தொடர்ந்து பேசலாம். ஒரு ஜனநாயக கேலி கூத்தை நடத்தியது இன்றைய திமுக. காங்கிரஸ் கடத்தில் நின்றாலும் திமுக தான் அதனுடைய பின்னணியில் நின்று ஆட்சி 21 மாத ஆழகால ஆட்சிக்கு என்ன தீர்ப்பு என்கிறது தெரியாமல், இப்படிப்பட்ட தீர்ப்பு வெற்றியாக அமைய வேண்டும் என்பதற்காக பல யுத்திகளை பயன்படுத்தி வெற்றியை பெற்றிருக்கிறார். இதே போல வெற்றி வருகிற நாடாளுமன்ற தேர்தலிலும் கிடைக்காது, அடுத்த சட்டமன்றத்திலும் கிடைக்காது என்பதுதான் எங்களுடைய கருத்து. இது திமுக எப்படி சொல்றாங்க, குறிப்பா முதலமைச்சருடைய 22 மாத கால ஆட்சிக்கும் திட்டங்களுக்கு கிடைத்த வெற்றி தான் இது அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிறாங்க. நேரடியாக பார்த்தவர்கள் இருக்கிறார்கள். ஏன் நீங்கள் மொத்த அமைச்சர்களுமே ஈரோடு கிடக்கிடையே முகாமிட்டார்கள்? ஒரு மாத காலமாக தலைமைச் செயலகம் செயல்படவே இல்லை. அங்கு ஒரு மனுக்கள் பெற்றிருக்கிறார்களா? அமைச்சர்கள் வருகை தந்திருக்கிறார்களா? வாக்காளர்களை ஈரோடு கிடக்கு வாக்காளர்களுக்கு வருகை பதிவு எடுத்தார்கள். முதலமைச்சர் தலைமைச் செயலகத்துக்கு அமைச்சர் பெருமக்கள் வருகிறார்களா என்று வருகை பதிவு எடுத்தார்களா? எடுத்து பார்த்தால் தெரியும். ஆக யாருமே வரவில்லை. தலைமைச் செயலகம் வெடிச்சோடி போய் காணப்பட்டது. ஒட்டுமொத்த அமைச்சர்கள் இடைத்தேர்தல் கடத்திலே ஈரோடு கிடக்கிடையே முகாமிட்டிருந்தார்கள். அப்படி இருக்கிற போது ஆட்சிக்கு கிடைத்த சாதனை, நாங்கள் சொல்லுகிற வாக்குறுதியை நிறைவேற்றியதற்கு சாதனை என்று சொன்னால் ஒரு 5 அமைச்சர்கள் பேருக்கு என்று அங்கு முகாமிட்டிருந்தால் அப்படி சொல்லலாம், நாங்களும் ஏற்போம். ஆனால் அப்படிப்பட்ட நிலைமை இல்லையே, பார்த்தவர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். பொதுவாக கொங்கு மண்டலம் அதிமுக உடைய கோட்டை அவர்களுக்கான இடம் அப்படின்னு பார்க்கப்பட்டிருக்கிறது காலங்களில், ஆனால் ஈரோட்டில் அது இல்லை அப்படின்ற மாதிரி நிரூபணமாக இருக்கக்கூடிய சூழல் இருக்கு. இதுக்கு அதிமுக உட்கட்சிக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அது காரணம் இல்லைங்க. கொங்கு மண்டல கோட்டை தான், இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த முறை ஆட்சியில் இருக்கிற போது விக்கிரவாண்டியிலும் நாங்குநேரியிலும் நடைபெற்றது. அதே இடைத்தேர்தல் கடத்தில் என்ன நடந்தது? அதிமுக வெற்றி பெற்றது. ஆனால் இப்போது பொது தேர்தலில் என்ன நடந்தது? விக்கிரவாண்டியிலும் அதிமுக வெற்றி பெறவில்லை, நாங்குநேரியில் காங்கிரஸ் வெற்றி பெற்று விட்டது. ஆக இது பொது தேர்தலுக்கு ஒரு கணக்கு, இடைத்தேர்தலுக்கு ஒரு கணக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மாத்திரத்திலே இடைத்தேர்தல் என்று சொன்னால் மிகப்பெரிய வெற்றி சரித்திரத்தை படைத்தது. அதிமுகவினுடைய திருப்பு முனையே இடைத்தேர்தல் தான். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அவருக்கு தந்தது. 89 புரட்சித் தலைவி அம்மாவுக்கு மருங்காபுரியிலும் மதுரை கிழக்கிலும் ஒரு வெற்றியை தந்தது. 13 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை பிடித்த திமுகவுக்கு மருங்காபுரியும் மதுரை கிழக்கும் மிகப்பெரிய ஒரு அடி. அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் நம்முடைய செய்தியாளர்களை தந்த பிரத்யேக பேட்டியை பார்த்தோம். திரு ஜென்ராம், இடைத்தேர்தலுக்கு ஒரு